வெல்கம் டு தேனாம்பேட்டை சமையல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்றவங்களுக்குலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். எல்லா ஃப்ரூட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃப்ரூட் சாலட் பாத்தீங்கன்னா 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் நம்ம செய்ய போறோம். சப்போட்டாவும் பைனாப்பிளும் சூடுன்றதுனால 100 கிராம் 100 கிராம் எடுத்திருக்கேன். மற்றது எல்லாமே 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க அடுத்து பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் உடல் ரொம்ப ஹீட்டா இருக்குங்க, இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் எடுத்துட்டு வந்தானா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரலாம், எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சுன்னா வெயிட் லாஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா காத்தால டிஃபனுக்கு பதிலா இந்த மாதிரி ஃப்ரூட் சாலடை எடுத்துக்கலாம். இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.